நீதியும் கிருபையும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம் நம்பிக்கையின் நேரம். இருள் வாழ்வின் இருளின் பக்கத்தை காணாது சென்றோர் இங்கு யாரும் இல்லை. வெளியே வெளிச்சமாய் சிரித்த சிரிப்பிற்குள்ளே இருளாய் கதறிய இதயங்கள் இங்கு உண்டு. வெளிச்சத்தை காண போராடி போராடி இருளில் மடிந்தோறும் இங்கு உண்டு. உலகத்தின் காரியங்களை தேடி பாவம் எனும் இருளில் விழுந்து போவதும் இங்கு உண்டு. எனது வாழ்வில் எப்பொழுது வெளிச்சத்தை காண்பேன் என கண்ணீர்களில் கரைவோரும் இங்கு உண்டு. சிலருக்கு அவர்களுடைய துன்பங்கள் இருள், சிலருக்கு அவர்களுடைய பாவங்கள் இருள், சிலருக்கு அவர்களுடைய நோய்களும் வியாதிகளும் இருள், சிலருக்கு அவர்களுடைய தோல்விகள் இருள், சிலருக்கு தங்களுடைய சரீரத்தின் குறைபாடுகள் இருள். எவ்வித இருளாயினும் எதை குறித்தும் ஒருபோதும் கலங்காது. இருளை கடந்துதான் வெளிச்சம் பெற முடியும். உன் வாழ்க்கையில் எந்தவித இருளாயினும் அதை வென்று வெளிச்சத்தை காண்பாய். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. ஆமேன்.